வேதத்திலே படிக்கிறோம். இரண்டாவது பகுதி ஒன்று இருக்கிறது, இரண்டாவது பகுதி ஒன்று இருக்கிறது இல்லையா, யார் சொல்லுங்க பார்ப்போம் அந்த இரண்டாவது பகுதி என்ன? புனித மரியே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, இது எங்கே இருக்கிறது விபிலியத்தில், இது எங்கே இருக்கிறது? இது பாரம்பரியமாக நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. இதனுடைய ஆரம்பம் கிபி 431 என்று சொல்லப்படுகிறது. அதாவது 430களிலே நெஸ்டோரியஸ் என்ற ஒரு ஆயர் இருந்தார். ஆயர் இருந்தாலும் கூட அவர் தவறுதலாக ஒரு போதனையை புரிந்து கொண்டு வந்தார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையிலும் இருந்தார், மனிதத்தன்மையிலும் இருந்தார். ஆனால் ஒரே நேரத்திலே இறைத்தன்மையிலும் மனிதத்தன்மையிலும் இல்லை. ஒரு சில நேரங்களிலே அவர் மனிதத்தன்மையிலே இருந்தார், ஒரு சில நேரங்களிலே அவர் இறைத்தன்மையிலே இருந்தார். எனவே அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்த பொழுது இயேசு மனிதத்தன்மையிலே இருந்தார். எனவே அவர் மனித இயேசுவினுடைய தாயாக இருக்கிறார், அவர் இறைவனுடைய தாய் இல்லை என்று சொல்லி போதித்து கொண்டு வந்தார். எனவே இதனை பற்றி பேசுவதற்காக திருச்சங்கத்தை எபேசுஸ் என்ற நகரத்திலே கூடும்படி திருத்தந்தை பணித்தார். பல வல்லுநர்கள் அங்கு கூடினார்கள், நெஸ்டோரியஸ் அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த சமயத்திலே அங்கு பலவற்றை பற்றி பேசி முடிவாக அன்னை மரியா இயேசுவினுடைய தாய் மட்டுமல்ல, அன்னை மரியா இயேசு என்ற இறைவனின் தாய் என்று அவர்கள் அறிவித்தார்கள், பிரகடனம் செய்தார்கள். இதை வெளியே சொல்லுவதற்கு வந்தபொழுது ஆச்சரியம், அங்கே எண்ணற்ற மக்கள் கூடியிருந்தார்கள். எபேசுஸ் நகர மக்கள் மட்டுமல்ல, மாறாக பக்கத்து ஊர்களிலிருந்தும் இதை அன்னை மரியாவினுடைய புகழை அவ்வளவு உணர்ந்தவர்களாக அந்த நேரத்திலே பிரபலமாக அவர் இருந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய புகழை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஆவலோடு கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அவர்கள் முழங்கிய பொழுது எல்லா மக்களும் ஆர்ப்பரித்தார்கள். இயல்பாகவே அவருடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள், புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று அவர்கள் தீப்பந்தங்களை, இரவு நேரமாயிற்று, எனவே தீப்பந்தங்களை கையிலே ஏந்தி கொண்டு எபேசுஸ் நகர வீதிகள் முழுவதுமாக அவர்கள் சுற்றி வந்தார்கள். இரவு முழுவதும் அன்னையை புகழ்ந்து பாடினார்கள். அன்னையினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் இறைவனின் தாயாக இருக்கிறார்கள், நமக்காக பரிந்துரைப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மட்டுமல்ல, சிறப்பாக நம்முடைய இறப்பின் வேளையிலே அவர்கள் பரிந்துரை செய்து நம்மை விண்ணகம் சேர்க்கிறார்கள் என்று அவர்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். அன்னை மரியா அவர்கள் விண்ணக மன்னக அரசியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த சான்றை நாம் சொல்ல முடியாது. எனவே அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக இருக்கிறார்கள். நாம் திருச்சபையோடு சேர்ந்து அன்னைக்கு இன்றைய தினத்திலே வணக்கம் செலுத்துவோம், அவருடைய சிறப்புகளை எல்லாம் பாடி மகிழ்வோம், அவருடைய அந்த உயர்ந்த வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னையினுடைய இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் அந்த அன்னையினுடைய ஆழ்ந்த எளிமையும் அந்த பணிவும் என்பதை மனதிலே கொள்வோம். அவர் தாம் இறைவனுடைய தாயாய் இருந்தாலும் கூட இறைவனுடைய படைப்பு என்பதை ஒருபோதும் அவர் மறக்கவில்லை. எனவேதான் அன்னை மரியா அந்த இயேசுவை வளர்த்த பொழுது இரண்டு நேரங்களிலே அன்னை மரியாவுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து சென்ற பிறகு அவர் காணாமல் போய்விட்டார். எனவே அவர்கள் தேடிக்கொண்டு சென்ற பொழுது, நானும் உன்னுடைய தந்தையும் 2 தேடிக்கொண்டிருந்தோமே, ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டபொழுது, என் தந்தையினுடைய இல்லத்தில் நான் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்கேள்வி கேட்கிறார். அன்னை மரியா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 நிரம்பிய சிறுவன் மட்டுமல்ல, அவர் இறைவனுடைய மகன் என்பதை உணர்ந்திருந்ததினாலே, அவர் தாம் சாதாரண படைப்பு என்றும் அவர் படைத்தவர் என்பதையும் உணர்ந்ததினாலே அவர் ஒன்றும் அதை பற்றி எதிர்த்து பேசாமல் அவரை அழைத்து கொண்டு வந்தார். அதே போல கல்வாரி காட்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் புகழ் வாய்ந்த ஒருவர்,
பல ஆற்றல் மிகுந்த புதுமைகளை ஆற்றியவர். அப்படிப்பட்ட அவரை அவர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்கு என்றும் நேரத்திலே தயங்காமல் அவர் தம் அவரை தியாகமாக தந்தார். ஏன்? அன்னை மரியா தாம் படைப்பு என்றும் அவர் படைத்தவர் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணிவு இறைவனிடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இறைவன் நம்மை படைத்தவர், நாம் அவருடைய படைப்பு. அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதிலே நாம் எப்பொழுதும் தயங்காமல் முன்வர வேண்டும். இரண்டாவதாக, அன்னை மரியாவிடத்திலே பணிவு எப்படி இருந்ததென்றால், அவர் பலவிதமான சிறப்புகள் செய்தவராயிருந்தாலும் கூட பிறர் மீது அவர் கொண்டிருந்த அந்த பரிவு என்றும் குறைந்ததில்லை. மற்றவர்களிடத்தில் அவர் அன்பு கொண்டிருந்தார், பரிவு கொண்டிருந்தார், கனிவு கொண்டிருந்தார். எனவேதான் எலிசபெத்தை சந்திப்பதற்காக அவர் விரைந்து செல்கின்றார். அதை போல கானாவிலே அந்த திராட்சை ரசம் தீர்ந்த பொழுது அதனை கொடுப்பதற்காக தந்தை தம்முடைய மகனிடத்திலே பரிந்து பேசுகிறார். அவர் தமக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ வேண்டும் என்பதை தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். ஒரு பணிவு இருக்கின்ற பொழுதுதான் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே ஏற்படும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை வாழ்த்தி போற்றுவோம். அவர் விண்ணகம் மண்ணக அரசியாயிருக்கிறார். அதை போல அவர் படைப்பு, அவரை படைத்தவர் இறைவன் என்ற பணிவிலே அவர் என்றும் வாழுகின்றார். பிறருக்காக வாழ வேண்டும், தமக்காக வாழக்கூடாது என்ற பணிவிலே அவர் நம் அனைவருக்கும் உதாரணமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட பணிவையும் எளிமையையும் நாமும் கடைபிடிக்க பரிந்துரையை, அன்னையினுடைய பரிந்துரையை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, பலவிதமான இயக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுகளை நம் தந்தையாய் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர், இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டும் என்று புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். எல்லாமுள் அன்பு தந்தையே, பூண்டி எண்ணெயின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அன்னையினுடன் பரிந்து பேசுதலால் நாங்கள் விரைவாக இவற்றை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்
உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையேற்றிடுவார், காணிக்கையேற்றிடுவார், தெய்வீக பலி உறவாடும் தெய்வமே. அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அவது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாரா? ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கையிலே உமக்கு ஒப்பு கொடுத்து உமை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உமை வியப்பு கூறியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அஞ்சனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையினாலே உம்முடைய அருளையும் ஆசீரையும் வேண்டி நிற்கின்ற உன் அன்பு பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் கனிவுடன் கண்ணோக்கிறளும். எங்களுடைய வேண்டுதலை ஏற்றருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல்நலத்தையும் மனமகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளித்தருளும். மேலும் பேராலய உறுப்பினர்கள், பேராலய நன்கொடையாளர்கள், பேராலய பணியாளர்கள், இந்த திருப்பலியினுடைய கருத்துக்களை வழங்கிய குடும்பங்கள் அனைவரையும் உம்முடைய அன்பிலே வைத்து காத்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்து மரமருளை மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதி என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் வேண்டியமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீபரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் என் ஆன்மா நலமடையும்.
இயற்கையில் உறைந்திடும் இணையத்த இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையிலுறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் உலகம் போற்றும். பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் வி எஸ் லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான சான்றுகள் நிறைய தேவைப்படுகின்றன. உங்களில் அவரின் செப பரிந்துரையால் பல புதுமைகள் பெற்று உடல்நலம் பெற்று பயனடைந்தவர்கள், சிறப்பாக அவரின் கல்லறையில் அமர்ந்து ஜபித்து புதுமைகள் பெற்றவர்கள் தகுந்த மருத்துவ சான்றிதழ்களுடன் எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ பேராலய அலுவலகத்தில் தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம். இத்திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடு நடைபெறுகிறது. மாலை 5:15 மணி முதல் 12:12 மணி வரை ஜபக்கூட்டம் நடைபெறும். இதில் பெருமளவில் பலர் பங்கேற்று இறைவனின் ஆசீரை பெற்று செல்கின்றனர். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமையவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நன்றி. மஞ்சாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. காவிரி நீர் ஓடி வரும் கரையில் நல்ல காவியமா பேர் விளங்கும் பூண்டி அன்னை திருத்தல பேராலயமா. சிங்கார செழுமை இங்கும் சீர்மிகு நல்லழகு பொங்கும் பூண்டி என்னும் புதுமை நிறை புண்ணிய தாய் திருத்தலமா.
எங்கெங்கும் புகழ் விளங்கும், எத்திக்கும் அருள் துளங்கும். என் இதய தாய் மரியே, என் உதய தாரகையே, காவிரி நீர் ஓடி வரும் கரையில் நல்ல காவியமா, பேர் விளங்கும் பூண்டி அன்னை திருத்தல பேராலயமா, சிங்கார செழுமை எங்கும் சீர்மிகு நல்லழகு பொங்கும், பூண்டி என்னும் புதுமை நீரை புண்ணிய தாய் திருத்தலமா. அன்னை மரியின் அன்பு உள்ளம் அள்ளி அடைக்கும் அருளின் உள்ளம், ஆஹா என் நெஞ்சம் குளிரும். என் அன்னை மரியின் ஆதாரம் நெஞ்சில் மிளிரும். என் அன்னையம்மா, என் அன்னையம்மா ஆதரவாய், தள்ளி எண்ணம் நிறை அரவணைத்தீர், காவிரி நீர் ஓடிவர் கரையில் நல்ல காவியம்மா, பேர் விளங்கும் பூண்டி என்னை திருத்தல பேராலயம்மா, சிங்கார செழுமை எங்கும் சீர்மிகு நல்லழகு பொங்கும், பூண்டி என்னும் புதுமை நீரை புண்ணிய தாய் திருத்தலமா. நித்திய ஸ்துதிகுரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனை, துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன்.